ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா, முறுக்கு. நம்ம வீட்டில் இன்னைக்கு தீபாவளி, அதனால முறுக்கு செய்யணும். தீபாவளின்னா தான் முறுக்கு செய்யணுமா? டெய்லி நம்ம வீட்டில் என்னன்னைக்கு முறுக்கு செய்யறோமோ அன்னைக்கெல்லாம் தீபாவளி தாங்க. நினைச்சா உடனே முறுக்கு செஞ்சிடலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டில் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போதே நம்ம வந்து முறுக்குக்கும் சேர்த்து அரிசி ஊற வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் அன்னைக்கு தீபாவளி. அப்பதான் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் முறுக்கு செய்வாங்க. முறுக்கு அதாவது தீபாவளின்னு ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா முறுக்கு செய்வாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மாவும் அப்படிதான் செய்வாங்க. தீபாவளி வந்தா தான் முறுக்கு அதிர்சம். இதெல்லாம் வந்து தீபாவளி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் செய்வாங்க. முறுக்கு செய்ய போறேன். முறுக்கு வந்து இன்னைக்கு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு வந்து கடைக்கு மாவு அரைக்க கடைக்கு போக தேவையில்லை. எங்க மில்லு, ரைஸ் மில் எங்க இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து கடையை தேட தேவையில்லை. அதே மாதிரி அரிசி வந்து காய வைக்கணும், எந்த அளவுக்கு காய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம முறுக்கு செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு முறுக்கு செய்யற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து முறுக்கு செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். முறுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து அரை கிலோ வந்து அரிசி எடுத்துக்கிறேன். ரேஷன் அரிசி, ரேஷன் அரிசி வந்து குண்டரிசி இருக்கு. எந்த அரிசி உங்களுக்கு விருப்பமோ ரேஷன் அரிசி எடுத்துங்க. உங்களுக்கு ரேஷன் அரிசி போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் போட்டுக்கலாம். அப்படி அதுவும் போட விருப்பம் இல்லை அப்படின்னா இட்லி அரிசி இருக்கு அப்படின்னா இட்லி அரிசி போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அரிசி போடுறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அரிசி எடுத்து அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அரிசி ஊறுற அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்டர்ல நம்ம வந்து இட்லி கரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சுக்கணும். இட்லி கரைக்கணும் அப்படின்னா மாவு கொஞ்சம் குறக்குறப்பா எடுத்துருவோம் நம்ம. இது வந்து நல்லா நைஸா அரைக்கணும். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். நம்ம தண்ணி எவ்வளவு வேணுமோ தண்ணி ஊற்றி அரைக்கலாம். அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைக்கும் போது வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. மிளகா சேர்த்துட்டு உப்பும் வந்து நம்ம மாவு எடுத்ததுக்கு அப்புறம் போடுறதுனா போடலாம், இல்லை அப்பயும் போடுறதுனா போடலாம். இந்த மாதிரி இட்லி மாவு அரைக்கிற அதோட கொஞ்சம் நைஸாக அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இட்லி மாவு பதத்தில் இருக்கும் மாவு எடுத்தா இப்படி ஊத்துற அளவுக்கு இருக்கும் மாவு. அதை வந்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிணையணும். அப்படிங்கும் போது அதில் வந்து ஒன்று கடலை மாவு சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா உளுந்தை வறுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டு பிசையணும். இல்லை ரெண்டுமே சேர்த்து சேர்த்துனாலும் செய்யலாம். உளுந்த மாவும் போட்டுக்கலாம், கடலை மாவும் போட்டுக்கலாம். அப்படி போதும். முறுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை கிலோ அரிசி, அரை கிலோ அரிசியை வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரை கிலோ ரேஷன் அரிசியை எடுத்து இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நான் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு வந்து 200 உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த உளுந்தை வந்து நல்லா ஒரு பொன்னிறமா வந்து வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும், கருக விட்டுறாம நம்ம இதை வறுத்துக்கலாம். அரை கிலோக்கு வந்து 200 உளுந்து வந்து கூட தான். நான் இன்னைக்கு வந்து உளுந்து மட்டும் போட்டு தான் நான் வந்து இன்னைக்கு முறுக்கு செய்ய போறேன். சப்போஸ் வந்து கடலை மாவு எதுவும் கடலை மாவு போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 100 உளுந்து போதும். 100 உளுந்தே வந்து அதிகம் தான். நம்ம கடலை மாவு எந்த அளவுக்கு போடுறோம், உளுந்து எந்த அளவுக்கு போடுறோங்கிறது நம்மளோட விருப்பம். அதனால இப்போ இதை பிசைஞ்சிட்டு ஒரு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு ஒருவேளை மொறு மொறுன்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே, அளவு ஓகே. அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு கடுக்கடுக்குன்னு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு வந்து எந்த ஒரு மாவுமே நான் அதில் சேர்க்க போகிறதில்லை. என்கிட்ட கடலை மாவு இல்லை, அதனால உளுந்து மட்டும், உளுந்தை வந்து பவுடர் பண்ணி உளுந்தை மட்டும் சேர்த்துக்கிறதுனால நான் உளுந்து வந்து 200 உளுந்து எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு உளுந்து தேவையில்ல, கம்மியாக எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உளுந்தை வந்து வறுத்தாச்சு. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு மாவு அரைச்சாச்சு பாருங்க. இதை வந்து இப்போ நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம். உளுந்து, உளுந்த வந்து அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம்.
அரிசி மாவு, அரிசி வந்து கிரைண்டர்ல அரைச்ச மாவு, இது வந்து உளுந்த வறுத்துட்டு பவுடர் பண்ண மாவு. இதுல வந்து இது நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்காதனால நான் இதுல மிளகாத்தூள் சேர்த்துக்க போறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்தது என்ன அப்படின்னா எள்ளு, கருப்பு எள்ளு, எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு இதில் வந்து ஓமம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஓமம் இல்லை அப்படின்னா ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். நான் ஓமம் சேர்க்கல, ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு, உளுந்த மாவு, ஜீரகம், எள்ளு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான், பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருக்குல்ல, முறுக்கு உலக்கில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். முறுக்கு வந்து புளியும் போது உடஞ்சிது அப்படின்னா, ஒன்று தண்ணி கூட இருந்துச்சு அப்படின்னா மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கடலை மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுலேயே வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி முறுக்குழக்கில் போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வந்து வருது அப்படிங்கிறது. எனக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு செய்யும் போது நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இந்த டைம்லேயே வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம முறுக்கு செய்யறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இந்த சூடான எண்ணெயை எடுத்து இந்த முறுக்குக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல இந்த சூடான எண்ணெயை இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து டால்டா, பட்டர் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, இந்த சூடான எண்ணெயே ஊற்றி தான் இப்படி தான் நான் முறுக்கு செய்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்து செய்யணும், எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, நல்லா பார்த்து பிணையணும். இந்த மாதிரி ஒரு தட்டில் இப்படி புளிஞ்சிட்டும் நம்ம எண்ணெயில் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவும் அதில் புளிஞ்சு விடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கரண்டியில் வந்து முறுக்கை புளிஞ்சிட்டு நான் எண்ணெயில் போட போகிறேன். இது வந்து நம்ம கையில் எண்ணெய் தெரிக்காமல் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மெத்தடில் தான் நான் எப்பயும் செய்வேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக எந்த சைஸுக்கு நம்ம முறுக்கு போடுறோமோ அந்த சைஸுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் வந்து இப்போ நம்ம மாவு புளிஞ்சிக்கலாம். இப்படி மாவு புளிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுலாம், அவ்வளோதான். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இப்படி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதுல இருக்க அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் நின்றுச்சு, இப்ப நம்ம முறுக்கு ரெடி பாருங்க. இப்போ நான் மீதி இருக்க மாவுலலாம் வந்து செஞ்சுட்டு பார்க்குறேன். உங்களை பாருங்கள், முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு.
அரை கிலோ அரிசி மாவுல வந்து இந்த அளவுக்கு இந்த பெரிய தட்டு ஃபுல்லா வந்திருக்கு முறுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.